வணக்கம். என் பொது வாழ்க்கையிலும் சரி, திரையுலக வாழ்க்கையிலும் சரி, நான் கடந்து வந்த பாதையை எந்த ஒளிமறையும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வில் மீட் நெக்ஸ்ட் வீக். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மாலை மலர் நேர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேர்களே, இன்றைய தினம் வாழ்வில் யோகம் நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது, நல்ல தூக்கம் மனிதர்களுக்கு வரணும், சிறுநீரகத்தினுடைய இயக்கமும் நன்றாக இருக்கணும். இன்றைக்கு நிறைய நபர்கள் எல்லா வகையான வசதிகளும் வாழ்க்கையில் இருக்கின்றது, ஆனால் உடலில் அசதியும் இருக்கின்றது, ஆனால் நல்ல ஒரு ஆழ்ந்த நிதிரை இல்லை. இந்த நிதிரை வேணும் அப்படின்னா அதற்கு தான் நம்ம முத்திரை செய்ய போகிறோம், அதான் பிராண முத்திரை. ஆச்சரியமாக இருக்கலாம், எப்படி சார் தூக்கம் வரும் அப்படின்னா, நிச்சயமாக வரும். மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மைகளில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளையும் சரி செய்யும். பய உணர்வை நீக்கக்கூடியது. பொதுவாகவே பய உணர்வு இருக்கும் பொழுது, ஆழ் மனதில் ஏதாவது ஒரு அழுத்தமும் பய உணர்வு இருக்கும் பொழுது ஆழ்ந்த நிதிரை வராது. கண்களை மூடின உடனே அவர்களுக்கு பல வகையான எண்ணங்கள், பல வகையான குழப்பங்கள், சில நபர்களுக்கு வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மூளையில் பதிவுகளாக இருக்கின்றன. இதில் பய உள்ள நிகழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அப்பப்போ கண் முன்னார வரும், இல்லைனா எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட அந்த நெகட்டிவ் தாட்ஸை ஃபுல்லாக நீக்கக்கூடியது தான் பிராணமுத்திரை. அப்போ தூக்கம் இல்லை அப்படின்னாலே நமக்கு சிறுநீரகம், சிறுநீரகத்தினுடைய அந்த சக்தி ஓட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். மறுநாள் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. கண்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக கண்களுக்குள் கண் நரம்புகள் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். கண்களை மூடினா ஒரு அசதி இருக்கும், ஆனால் தூக்கம் வராது. அப்போ மனிதனுக்கு ஓய்வு அப்படிங்கிறது இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை நல்ல ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். இந்த நிதிரை இருக்கணும்னா உடம்பில் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும், மூச்சோட்ட மண்டலங்கள் நன்றாக இயங்கணும், உடம்பில் நல்ல ஒரு பிராண ஆற்றல் இருக்கணும், மனதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக நீங்கணும். இவை அனைத்துமே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பிராண முத்திரையின் மூலமாக நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். இந்த முத்திரையை காலை மதிய மாலை 3 வேளையும் 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இரவு படுக்கும் பொழுது மட்டும், படுப்பதற்கு முன்பாக இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிடம். ஒரு 21 நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல ஆழ்ந்த நிதிரை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை பொறுமையாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மற்ற 2 விரல்கள் தரையை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். ஒரு மனம் மூச்சிலும், ஒரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதிலும் லை கட்டும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள். உடல் வளையும் தன்மை உள்ளவங்கள், மாணவ செல்வங்கள் பத்மாசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. இதில் ஆசனத்தினுடைய பலனும் கிடைக்கும், முத்திரையினுடைய பலனும் கிடைக்கும். மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. மீதி 2 விரல்கள் தரை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து இந்த முத்திரை செய்யும் பொழுது இன்னும் நிறைய பலன்களை அடையப் போகின்றோம். பொறுமையாக கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலாக மடித்துக்கொள்ளுங்கள். 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக கைகளை கண்ணை திறந்து கொடுங்க. கைகளை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. மற்ற 2 விரல்கள் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள்.
காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தூக்கம் வராதவர்கள் இரவு படுப்பதற்கு முன்பாக இந்த பிராணமுத்திரையில் 2 நிமிடம் நல்லா மூச்சை உள்ளெடுத்து நல்லா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ் 2 நிமிடம் அமைதியாக அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நிறைய நபர்கள் இன்றைக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் தூக்க மாத்திரை போடுறாங்க. எந்த ஒரு மருத்துவருமே அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதிகமாக நம்ம தூக்க மாத்திரை சாப்பிடும்பொழுது அது நரம்புகளை பாதிப்பு ஏற்படும். டாக்டரே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி யோகம் செய்து ஏதாவது ஒரு மனதை சாந்தமாக வச்சு தூக்கத்துக்கு கொண்டு வாங்க, ஸ்லீப்பிங் டேப்லெட்டை அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் நம்ம கையிலே இருக்குது, நீங்கள் நம்பிக்கையோடு இந்த முத்திரையை பண்ணுங்கள். இது தூக்கம் நல்லா வரும், சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும், உடம்பில் பிராண ஆற்றல் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், பய உணர்வை நீக்கக்கூடியது. இவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு முத்திரையில் இருக்கின்றன. நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் உடலில் உங்களது மனதில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்கக்கூடிய சக்தி நமது 5வது உடலில் உயிர் ஆற்றலாக இருக்கின்றது. முத்திரைகள் மூலமாக தான் நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் உடலில் ஏற்பட்ட மனதில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்குகின்றன. வெறும் கைகள் என்பது மூடத்தனம், கை விரல்கள் பற்றும் ஆரோக்கியத்தின் மூலதனம். இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல நிதிரை கிடைக்கும். வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.